Hello students, welcome back to my channel. Ini kita lesson number 2, panai mara sirappu. Abdinga lesson la irukka book ba question answer paaka porom. So page number 10 eduthu vechukonga. Eduthitingana first paarenga. வல்லமை என்ற சொல்லின் பொருள் டாஸ்னு இருக்கா. வல்லமைனானது வலிமை. ஆப்ஷன் 4 இருக்கு பாருங்க. வலிமைனு இருக்கா. அத நோட் பண்ணிக்கோங்க. உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டாஸ். உயரனா என்னது? அதோட எதிர்ச்சொல் பாத்தீங்கன்னா தாள. ஆப்ஷன் ஈல இருக்கு பாருங்க. தாளனு இருக்கா. அத நோட் பண்ணிக்கோங்க. விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டாஸ். விழுந்தோட எதிர்ச்சொல் என்னது? எழுந்து. ஆப்ஷன் ஈல இருக்கு பாருங்க. எழுந்துன்னு இருக்கா. அத நோட் பண்ணிக்கோங்க. கரையோரம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டாஸ். கரை கூட்டல் ஓரம். ஆப்ஷன் 4 இருக்கு பாருங்க. கரை கூட்டல் ஓரம்னு இருக்கா. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டாஸ். அங்கு கூட்டல் எல்லாம். ஆப்ஷன் 4 இருக்கு பாருங்க. அங்கு கூட்டல் எல்லாம்னு இருக்கா. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. சாலையோரம்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதலாம் பிரிச்சு? சாலை கூட்டல் ஓரம். சாலை கூட்டல் ஓரம். அடுத்து பாருங்க. குருத்தோலைன்னு கொடுத்துருக்காங்களா. இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? குருத்து கூட்டல் ஓலை. குருத்து கூட்டல் ஓலை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நீங்க பேஜ் நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. 7887 போட்டுருக்கா. நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு படிக்கும்போது டக்குன்னு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவைன்னு இருக்கா. இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க பேஜ் நம்பர் 7 எடுத்துட்டோமா. எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இல்ல பாருங்க. ஒரு தாத்தான்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கு கீழே இன்னொரு தாத்தான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா அதுல பாருங்க. எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க என்னென்ன எழுதுன்னு சொல்றேன். இதை மட்டும் எழுதுனா போதும். நுங்கு, அடுத்து பனங்கிழங்கு. நோட் பண்ணிக்கோங்க. நுங்கு பனங்கிழங்கு. அப்புறம் என்ன எழுதணும் பாருங்க. பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது. சோ என்னென்ன எழுதுன்னு ஆன்சர் பாருங்க. நுங்குன்னு இருக்கு பாருங்க. நுங்கு அப்புறம் பனங்கிழங்கு. அப்புறம் இங்க இருந்து பாருங்க. பனஞ்சாறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பயன் தருகிறதுன்னு சொல்லி முடியுது. அது வரைக்கும் எழுதணும். இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம ரெண்டாம் க்வெஸ்சன் பாக்கலாமா. ரெண்டாம் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க? சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனை மரம் எவ்வாறு உதவுகிறதுன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 8 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கிடுவோம். 8 எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க. மேல பாத்தீங்கன்னா தாத்தான் கொடுத்துருக்காங்களா. அதுக்கு கிட்ட பாருங்க. பனங்காய் வண்டின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஒரு பேராக்ஸ் அந்த பனங்காய் வண்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பொம்மைகள்னு சொல்லி முடியுது பாருங்க. அது வரைக்கும் ரெண்டாம் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பனங்காய் வண்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பொம்மைகள்னு முடியுதா, அது வரைக்கும் ரெண்டாவது க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம மூணாவது க்வெஸ்சன் பாக்கலாம். பனை மரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 8 தான் இருக்கு. சோ பேஜ் நம்பர் 8 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க. இங்க ஒரு ஃபேன் மாதிரி கொடுத்துருக்காங்களா. நல்லா பாருங்க. பேஜ் நம்பர் 8 எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு ஃபேன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி. சோ அதுக்கு நேரம் இங்க பாருங்க. மரங்கள் சொல்லி ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்த ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேரா பாத்தீங்கன்னா இங்க மரங்கள்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் ஒரு பேரா. சோ அந்த மரங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தடுக்க வேண்டும் சொல்லி முடியுது பாருங்க கீழே. அது வரைக்கும் மூணாம் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சோ அந்த மரங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க தடுக்க வேண்டும்னு முடியுதா, அது வரைக்கும் தேர்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம நாலாம் க்வெஸ்சன் பாக்கலாம். பனை மரத்தின் பயன்களாக நீ கருது நட்டு உன் சொந்த நடையில் எழுதுகன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 7 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 7 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க. மேல பாத்தீங்கன்னா தாத்தான் கொடுத்துருக்காங்களா. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பனை மரம்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த பனை மரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பாருங்க லாஸ்ட்ல இங்க தரக்கூடியதுன்னு சொல்லி முடியுதா ஒரு பேராஃப். பனை மரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க தரக்கூடியதுன்னு முடியுது பாருங்க. அது வரைக்கும் 4th க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க.